அந்த கழகத்தில் வந்து நம்ம வந்து பொது தொண்டுக்கு போகும்போது எனக்கு இருந்த மகிழ்ச்சி ரொம்ப தான். என்ன என்கிட்ட அவங்க அத்தனை பேர்கிட்டையும் அந்த உழைக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்தது. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் வேலை செய்வாங்க வெளியில், அவங்க சொந்த இதுக்கு வேலை செஞ்சுட்டு அங்கேருந்து இங்கே வந்து இங்கே தூங்காமல் இங்கேயும் பாடுபடுவாங்க. அப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் காலையில் வேலைக்கு போவேன். வேலைக்கு போயிட்டு அப்போ வந்து எனக்கு வந்து வேலை வந்து 2 மணிக்கு இப்படி முடிஞ்சிடும். முடிஞ்சோடனே வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்து குளிச்சு குளிச்சுட்டு கழகத்துக்கு போயிடுவேன். கழகத்தில் போய் ஒரு அங்கே வந்து நம்ம இருப்போம். அப்போ அங்கே ஏதாவது நாடகம் போடுறது கொள்றதாக இருந்துச்சுன்னா அதுக்கு நாங்கள் விடிய விடிய வேலை செய்வோம். ஏன்னா சாப்பாடு கூட எங்களுக்கு, அதனால தான் இப்போ எனக்கும் கேஸ்ட்ரிக்கு, சாப்பாடு கூட எதிர்பார்க்கறது இல்லை. எங்களோட ராத்திரி சாப்பாடு மதியம் 3 மணி இப்படி இருக்கும். ஏன்னா அது மாதிரி எதுக்கு போனாலும் நம்ம உண்மையாக உழைக்கணும். 4 பேரோட நம்மளும் உழைப்போம் அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டு ஒத்து ஊதுறதுனால இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நாங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, சீர்திருத்த நாடகங்கள் தான் போடுவோம். இந்த மூட நம்பிக்கை உள்ள நாடகம்லாம் போடுறது கிடையாது. அதுக்காக மக்களையும் வந்து தூண்டணும். அது எப்படி தூண்டலாம், நாடகத்து மூலியமாக தான் தூண்ட முடியும். இல்லைன்னா அவங்கள்ட்ட நம்ம போய் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? முடியாது, ஒரு காலம் முடியாது. நாங்கள் ஒருத்தர் தைப்பூசத்து அன்னைக்கு நாடகம் போட்டிருந்தோம் அந்த தேங்க ரோட்டிலேருந்து இறங்கும் அதில். அப்போ ரொம்ப பேர் கேட்டாங்க, என்னங்க தைப்பூசம், நீங்கள் நாடகம் போட்டிருக்கீங்க, எப்படி உங்களை நாடகம் பார்க்க வருவாங்க? எல்லாம் இங்கெல்லாம் இருப்பாங்க, இல்லை பரவாயில்ல அதெல்லாம் வருவாங்க அப்படின்னு. அப்போ நாங்கள் வந்து டிக்கெட் விற்றோம். டிக்கெட் விற்றா எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து ரெக்ஸிலேருந்து ஆரம்பித்து நடந்தே போனேன். என் கூட வந்த ஆளெல்லாம் நடந்து போக இந்த ஆளுங்களுக்கு நடக்க முடியல, எல்லாம் பஸ் ஏறிடுச்சு. நான் நடந்தே போனேன், நடந்தே டிக்கெட்டு விற்றுக்கிட்டு கடைசி உட்லைன்ஸ் வரைக்கும் போயிட்டேன். நடந்தே போய் எல்லாம் விற்றுவிட்டு திரும்பி வந்தேன். வந்து அப்புறம் இங்கே நான் தேங்கரோட்டை தைப்பூசத்து அன்னைக்கு ஒரு ஸ்டேஜ் மாதிரி வச்சு சின்னதாக அதில் டிக்கெட்லாம் வச்சு விற்றோம். எல்லாம் விற்றுச்சு. விற்றோன்னு பார்த்தீங்கன்னா கூட்டம், எக்கச்சக்கமான கூட்டம் நம்ம நாடகத்துக்கு. அவ்வளோ கூட்டம், எல்லாம் டிக்கெட்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம கழகத்திலே சொல்லுவாங்க, சந்திரன் மாதிரி முடியாது அப்படின்னு. என்ன உழைக்கிறதுலையோ இல்லை எதுலேயுமே நல்லா இதாக செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன எந்த ஒரு தொண்டு செஞ்சாலும் சரி உண்மையிலே நான் செய்வேன். இந்த ஏமாத்துற வேலைலாம் அது எனக்கு பிடிக்காது. என்ன அது ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறதா இருந்தாலும் சரி கடைசி வரைக்கும் இருப்பேன். என்ன அது எல்லோரும் அந்த எடுத்த வேலையை முடிச்சுட்டு தான் வருவோம். இந்தாண்ட அது ஒரு நமக்கு ஒரு மகிழ்ச்சி தான். ஆனால் சாப்பாடெல்லாம் பற்றி நம்ம கவலைப்படல. ஆனால் இப்போ கவலைப்படுறோம், கேஸ்ட்ரிக் வந்துருச்சு.